சோற்றுப்பானை, சில்லி, கும்மி, திரிதிரி பொம்மை, கண்ணாமூச்சி, தாயம், பல்லாங்குழி, தட்டாங்கல் என பெண்களுக்கான மிக பழமையான மென்மை விளையாட்டுகள் பல இருந்தன அன்று. இந்த விளையாட்டுகளில் மிக தொன்மையான விளையாட்டு என்றே பல்லாங்குழியை சொல்லலாம். கிட்டத்தட்ட 8000 ஆண்டு பழமையானது இந்த விளையாட்டு. சங்க இலக்கியங்களிலும் இதன் பெருமையை காணலாம். பல்லாங்குழி என்பதற்கு 14 குழி, பரளாடும் குழி, பண்ணாங்குழி, பல்லாங்குழி, பாண்டி என பல பெயர்களும் இதில் பல வகைகளும் உள்ளன. தமிழர்களின் பண்பாட்டு மரபினில் பெண்களுக்குரிய சீர்வரிசை பொருட்களில் பல்லாங்குழியும் ஒன்றாக இடம்பெறுகிறது. தேவநேய பாவனார் தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் என்ற நூலில் முதலாவதாக குறிப்பிட்ட விளையாட்டும் பல்லாங்குழியே. பல்லாங்குழி விளையாடு புத்தியை தீட்டு என கூட நம் முன்னோர்கள் சொல்வார்கள். வட்டமாக குழி செதுக்கிய உலோகமோ அல்லது மரக்கருவியிலான பலகையில் புளியங்கொட்டையோ சோழியோ நிரப்பி ஒவ்வொன்றாக எடுத்து விளையாடுவார்கள். இதில் கடைசி முத்து தீரும் வரை ஆட்டம் நீடிக்கும். இதனால் பெண்களின் விரலுக்கு பயிற்சியும் கணக்கு வழக்கில் தெளிவும் ஏற்படுகிறது என்பது நம்பிக்கை. தமிழன் கண்டுபிடிப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே மண்ணிலும் பாறையிலும் 14 குழிகளை குடைந்து இந்த விளையாட்டை ஆடி இருப்பதற்கான பல தொல்பொருள் குறிப்புகளும் கல்வெட்டு ஆதாரங்களும் உள்ளன. சமீபத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் திருச்சி பக்கத்தில் பாறையில் குடைந்த பல்லாங்குழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது சுமார் 1200 ஆண்டுகள் பழமையுடையது என்கின்றனர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். எகிப்து பிரமிட்களிலும் பல்லாங்குழி செதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடியார்க்கு நல்லார் உறையில் மட்டும் இது காணப்படுகிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, பஞ்சாப், ஒடிசா, இது மட்டுமல்லாமல் பிற நாடுகளான கென்யா, ஜிம்பாப்வே, தான்சானியா, சிரியா, ஆப்பிரிக்கா, மேற்கு ஆசியா, இலங்கை, மலேசியா, போர்னியா, வியட்நாம், சுமத்ரா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா ஆகிய நாடுகளிலும் பல்லாங்குழி விளையாட்டு இருந்துள்ளது. விளையாட்டு விலை என்றால் விருப்பம், ஆட்டு என்பது ஆட்டம். எனவே விரும்பி ஆடும் விளையாட்டு என்பது விளையாட்டின் பொருள். விளையாட்டிலும் கூட அறிவை பெருக்கும் தமிழனின் பல்லாங்குழி விளையாட்டை இழக்காமல் இருப்போம். பழமையை போற்றுவோம்.